நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் வாங்குறவங்க ஒவ்வொரு வருடமும் தாங்கள் உயிரோடு இருப்பதை வாழ்நாள் சார்ந்து புதுப்பித்தல் பண்ணணும். அது குறித்து அரசு எந்தெந்த வகையில புதுப்பித்தல் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு ரூபாய் கட்டணம் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு மற்றும் கருவளம் மற்றும் கணக்குத்துறை 2022 ஆண்டுக்கான ஓய்வூதியர் நேர்காணல். பென்ஷன் வாங்குறவங்க எந்த ஒரு வேலையின் மூலமாகவும் பென்ஷன் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்ததுனால அந்த நிறுவனங்களில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையின் மூலமாக அவங்களுக்கு தொடர்ந்து பென்ஷன்கள் வழங்கி வருவாங்க. அதை ஒவ்வொரு வருடமும் புதுப்பித்தல் பண்ணணுங்கிறது அவசியமாக இருக்கிறது. அது குறித்து அரசு ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. என்னங்கிறத இதில் பார்க்கறோம். ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இதை வந்து ரினூவல் பண்ணுவாங்க. இப்போ வந்து புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய தபால் துறை வங்கிகளின் சேவையை பயன்படுத்தி ஓய்வூதியர்கள் தங்களது இருப்பிடத்தில் இருந்தபடியே தபால் துறை பணியாளர்கள் மூலமாக ₹70 கட்டணம் செலுத்தி பின்னர் வாழ்நாள் சான்று பதிவு செய்யலாம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நபர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அந்த கருவூலத்தில் போய் இல்லைன்னா PF ஆஃபீஸில் இல்லைன்னா அந்த சம்மந்தப்பட்ட வங்கியில் அப்படி சம்மந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு சென்று அந்த வாழ்நாள் சான்று சேவையை புதுப்பித்துட்டு இருந்தாங்க. தற்போது இந்திய அஞ்சல் துறை உங்கள் நியர்பை வீட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸிலே பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இ சேவா மற்றும் பொது சேவை மையங்களின் மூலம் ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர்கள் உரிய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் உரிய கட்டணம் செலுத்தி மின்னணு வாழ்நாள் சான்றிதழ் பதிவு செய்து கொண்டு நேர்காணல் செய்யலாம். மேலும் ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகம் மற்றும் கருவூலத்திற்கு செஞ்சும் ஆண்டு நேர்காணல் செய்யலாம். மின்னணு வாழ்நாள் சான்று பெற அளிக்க வேண்டிய விவரங்கள் ஆதார் எண், உங்களுடைய PPO நம்பர் அதாவது பென்ஷன் நம்பர் நினைக்கிறேன், வங்கி கணக்கு எண், ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகம் எதன் மூலமாக பெற்று கொண்டிருக்கீங்க அந்த தகவல், இந்த நான்கு தகவல்களும் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கான வாழ்நாள் சான்று அவங்க புதுப்பித்து தருவாங்க. இது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரும் ஒரு செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, ஓய்வூதியர்களின் சிரமங்களை குறைக்க வீடு தேடி வரும் வாழ்நாள் சான்றிதழ் சேவை, பென்ஷனர் டோர்ஸ்டெப் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட், மாவட்ட கருவூலங்கள் மற்றும் சார்நிலை அலுவலகங்களில் ஓய்வூதியர் நேர்காணல் 1/7/2022 முதல் 30/9/2022 வரை காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும். நேரில் வர இயலாதவர்களுக்கு அருகில் உள்ள தபால் அலுவலகங்கள் மூலம் நேர்காணல் செய்யப்படும். வாழ்வு சான்று மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ள விரும்பும் ஓய்வூதியர்கள் www.tngovernment.in கருவூலகம் என்ற இணையதளத்திலிருந்து வாழ்வு சான்று படிவத்தினை உரிய அலுவலரிடம் சான்றினை பெற்று சம்பந்தப்பட்ட கருவூலத்திற்கு அனுப்பி நேர்காணல் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல் சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஜூலை மந்த் பிறக்க போகுது. நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்குள்ளே அவங்களுடைய வாழ்நாள் புதுப்பித்தல் சேவையை புதுப்பிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அவங்களுக்கு பென்ஷன் வரும். புதுப்பிக்காத பட்சத்தில் பென்ஷனை நிறுத்தி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிந்த வயது முதிர்ந்த நபர்கள் உங்கள் ஊரில் இருக்கும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் இந்த இயரில் ரீனுவல் பண்ணிக்கலாம், ₹70 கட்டணம் செலுத்தினா போதும் என்பது இந்த தகவலை வயது முதிர்ந்த நபர்கள் தூரமான இடங்களுக்கு அலைய விடாமல் நீங்கள் இந்த தகவலை கொண்டு செல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.